தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், பிரியமானவர்களே, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3:5 என்ன சொல்லுகிறது? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள், ஏன் ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு தடைகள், ஏன் வியாபாரத்தில் ஒரு விருத்தி இல்லை? காரணம், என்னுடைய அசுத்தமான ஜீவியம், சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன கோபம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. யோசுவா சொன்ன அதே ஆலோசனையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறாரு. உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஜீவியத்தினுடைய முடிவு பரலோக வாழ்வு, சுத்திகரிப்பினுடைய முடிவு சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு கர்த்தரந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஏன் அநியாயமாக வட்டிக்கு பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இனி விரயமாக்கப்படக்கூடாது. ஏசப்பா, என்ன நீங்கள் கழுவுங்க. எந்தெந்த ஏழைக்கு நான் உதவி செய்யணுமோ அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஊழியத்துக்கு நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். யாருக்கு என்னுடைய வலது கரத்தை திறக்கணுமோ அவர்களுக்கு நான் திறக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. இப்படி ஆண்டவருடைய விருப்பத்தை அறிஞ்சி அவருடைய விருப்பத்திற்குள்ளே வருவீர்கள் என்றால், நிச்சயமாகவே இந்த பூமியில் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிப்பீர்கள், அதை சுதந்திரித்து கொள்வீர்கள், முடிவிலே பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். யாரை குறித்தும் கசப்பு வேண்டாம். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையின் பூந்தோட்டத்தில் கர்த்தர் இன்றைக்கு அழகான பூக்களை மலர பண்ணுவார். ஜெபிப்போமா. கலாத்தியின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனமுடைந்து போனவர்கள் உண்டு. தாமதமாகிறது நிமித்தம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம்ப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு இன்னும் ஒரு விசை அர்ப்பணிக்கட்டும், இன்னும் ஒரு விசை அர்ப்பணிக்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருவதாக. தேவன் அப்படியே தம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜெபத்தை கேட்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எழுந்துருளுங்க ஆண்டவரே. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க. திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடன் பாரங்கள் மாறட்டும். வேலைகள் கிடைக்கட்டும். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. விசா ப்ராசஸ் ஆகட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.